Hello and welcome. This is Sam from BSM School of Math. Cayley's coefficient of skewness. Decile or percentiles. இது பேஸ் பண்ணிட்டு ஸ்கியூனஸ் எந்தளவுக்கு இருக்குது, டேட்டாவோட ஸ்கியூனஸ் எந்தளவுக்கு டிஃபர் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கேலிஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் பேஸ்ட் ஆன் டிசைல் பர்சன்டைல். டிசைல்னால் கொடுத்துருக்கிற டேட்டாவை 10 டிவைட் பண்ணுறோம். ஸோ 10 டிவைட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு ஃபார்முலாவில் D1 கண்டுபிடிக்கிறோம். D1 டிசைல் 1, then D9, so D9, then 2 median. Median இருக்குது D5 சொல்லலாம். ஸோ D5 சொல்லலாம் இல்லை மீடியன்னு சொல்லலாம். ஏன் மீடியன் நம்ம எடுத்திருக்கோம்னா 1 10 மீடியன் வந்து 5. ஸோ இது மீடியன். டியில் பார்த்தீங்கன்னா, டிசைலில் பார்த்தீங்கன்னா இது D5 சொல்லலாம். ஸோ அந்த ஃபார்முலாவில் இந்த இடத்துல D5 கூட எழுதலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ டிசைலை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் ஆர் பர்சன்டைல் பேஸ் பண்ணி. பர்சன்டைலில் வந்து 100 பிரிக்கிறோம். ஸோ டேட்டாவை 100 பிரிச்சுட்டு ஸோ அதில் பர்சன்டைல் P10 கண்டுபிடிச்சிட்டு ஸோ P90, தென் அதில் P50 கூட எழுதலாம். இந்த இடத்துல மீடியனுக்கு பதில் P50 எழுதலாம். ஸோ ரெண்டு ஒன்று தான். ரெண்டு ஃபார்முலாவில் எதுக்கு எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கொஸ்டினில் சம்டைம்ஸ் டிசைல்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா டிசைலில் வச்சுட்டு சால்வ் பண்ணணும். இந்த ஃபார்முலா ஃபஸ்ட் ஃபார்முலா சால்வ் பண்ணணும். பர்சன்டைல்ஸ்னு கேட்டாங்கன்னா பேஸ்ட் ஆன் பர்சன்டைல்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா பர்சன்டைல் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ எப்போவுமே நம்ம கொஸ்டினை கவனிக்கணும். எ லைப்ரரியன் கீப்ஸ் த ரெக்கார்ட்ஸ் அபவுட் த அமௌண்ட் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் இன் ஏ லைப்ரரி பை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு டேட்டா எடுத்துருக்குறாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லைப்ரரியில் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டைம் ஸ்பெண்டு 30 minutes, இந்த இடத்துல மினிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 30 minutes 80 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. 32 minutes வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 12. ஸோ 35 minutes வரைக்கும் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 20 members யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் கேல்குலேட் கேலிஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ், எந்த அளவுக்கு ஸ்கியூனஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். நார்மலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் எந்த சைடில் ஸ்கியூ ஆகிருக்கு அப்படின்றது பார்க்க தான் ஸ்கியூனஸ். 2 methods உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். ஒன்று வந்து டிசைல், இன்னொன்று பர்சன்டைல். 2 methodலையும் சால்வ் பண்ணலாம். சேம் டேட்டா சொல்யூஷன். ஸோ நமக்கு டிசைலுக்கு நம்ம மீடியனுக்கும் குவார்டைலுக்கும் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி CF வேணும், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே எக்ஸ் எடுத்துக்கிறோம். டைம் ஸ்பெண்டை நான் எக்ஸ்னு எடுத்துருக்கிறேன். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை எஃப்னு எடுத்துருக்கிறேன். CF குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஸோ கிவன் டேட்டா எடுத்துக்கிறோம். ஸோ எஃப்ல இருக்கிற எல்லா வேல்யூவும் நம்ம ஆட் பண்ணோம்னா கேபிட்டல் N கிடச்சிரும். N இஸ் ஈக்குவல் டு 55. CF ஃபஸ்ட் வேல்யூ 8 அதே அப்படியே எழுதுகிறோம். செகண்ட் எழுதும்போது 8 + 12 = 20. Then 20 + 20 = 40. Then 40 + 10 = 50. Then 50 + 5 = 55. ஸோ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நமக்கு D1 D9 மீடியன் கண்டுபிடிக்கணும். ஸோ அது கண்டுபிடிச்சோம்னா இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஸோ D1 கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ இந்த டேட்டா வந்து டிஸ்க்ரீட்டில் இருக்குது. ஸோ D1 இஸ் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் n + 1/10th ஐட்டம். ஸோ இது டிஸ்க்ரீட்க்கு n + 1 வருது, கண்டினியூஸ்க்கு ப்ளஸ் ஒன் வராது. ஸோ சைஸ் ஆஃப் n + 1/10th ஐட்டம். ஸோ என்னோட வேல்யூ 55. ஸோ 55 + 1 / 10. ஸோ 56/10. ஸோ 56/10 இஸ் 5.6. ஸோ 5.6 ஆர் அபோவ், 5.6 இல்லை. ஸோ அபோவ் 8 ஸ்ட்ரைட்டாக இருக்கிற வேல்யூ. D1 இஸ் ஈக்குவல் டு 30. நெக்ஸ்ட் D9 இஸ் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் n9 × n + 1/10th ஐட்டம். ஸோ n இஸ் ஈக்குவல் டு 55. ஸோ 55 + 1 = 56 × 9 / 10. தட் இஸ் 50.4th ஆர் அபோவ். 50.4
அதில் ஃபைவ் வந்துருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம், 51 ஆகிடும் ஃபைவுக்கு மேலே இருந்துச்சுன்னா. ஸோ ஃபைவ்க்குள்ளே இருக்கிறதுனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபைவ்க்குள்ளே இருக்கிறதுனால தான் 50 நாம் எடுத்துக்கலாம். ஸோ 50, ஸோ கரஸ்பாண்டிங் வேல்யூ 38. ஸோ D9 இஸ் ஈக்குவல் டு 38. நெக்ஸ்ட் ஒன் மீடியன். மீடியன் இஸ் ஈக்குவல் டு n ப்ளஸ் 1 டிவைட் பை 2th ஐட்டம். ஆர் நீங்கள் D5 கண்டுபிடிச்சிங்கன்னா 5 × n + 1 / 10 அப்படின்னு வரும், சேம் ஆன்சர் தான் வரும். 55 + 1 / 2th ஐட்டம். ஸோ 56 / 2 = 28. ஸோ 28 ஆர் அபோ 40, கரஸ்பாண்டிங் வேல்யூ இஸ் 35. ஸோ மீடியன் இஸ் 35. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ ரெக்வயர்ட் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். D1 வேல்யூ D9 38 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். மீடியன் 35, ஃபார்முலாவில் 2 இருக்குது 2. ஸோ டினாமினேட்டரில் அதே மாதிரி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். நியூமரேட்டரில் 30 + 38 = 68. ஸோ இங்கே 2 × 35 = 70. ஸோ 68 - 70 தட் இஸ் மைனஸ் 2. டினாமினேட்டரில் ப்ளஸ் 8 வரும். 38 - 30 = 8. ஸோ மைனஸ் 2 / 8 -0.25. ஸோ எஸ்கேகே இஸ் ஈக்குவல் டு -0.25. ஆன்சர் மைனஸில் வந்திருக்கிறதுனால த கிவன் டேட்டா இஸ் நெகட்டிவ்லி ஸ்கியூடு. சேம் டேட்டா, ஃபார்முலா மட்டும் மாற்றி எடுத்துருக்கோம். பர்சன்டைலில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ பர்சன்டைலுக்கு சேம் டேட்டா தான், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ பர்சன்டைல் P10 இஸ் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் 10 × n + 1/100th ஐட்டம். ஸோ பர்சன்டைல்ன்றதுனால 100. ஸோ அந்த டேட்டா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 56 × 10, 55 + 1 = 56. டிவைடட் பை 100. ஸோ P10 இஸ் ஈக்குவல் டு 5.6th ஐட்டம். ஸோ 5.6 ஆர் அபோவ் இஸ் 8. ஸோ கரஸ்பாண்டிங் வேல்யூ இஸ் 30. ஸோ P10 இஸ் ஈக்குவல் டு 30. ஸோ P90 இஸ் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் 90 × n + 1 / 100th ஐட்டம். ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். (90 × 56). ஸோ 5040 டிவைடட் பை 100. 50.4 சைஸ் ஆஃப் 50.4th ஐட்டம். ஸோ 50.4 இஸ் ஆல்சோ 50. கரஸ்பாண்டிங் வேல்யூ இஸ் 38. ஸோ P90 இஸ் ஈக்குவல் டு 38. ஸோ அங்கே நமக்கு டிசைலில் D1 இஸ் ஈக்குவல் டு D10, D9 இஸ் ஈக்குவல் டு இங்கே பர்சன்டைலில் P19. தென் மீடியன் நம்ம ஆல்ரெடி அங்கே கண்டுபிடிச்ச வேல்யூ தான் இங்கே வரப்போகுது. ஸோ 35. ஸோ கண்டுபிடிச்ச வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சேம் தான், அதே ஃபார்முலா அதே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ த வேல்யூ இஸ் எஸ்கேகே இஸ் ஈக்குவல் டு 0.25. ஸோ அது கிவன் ஃபார்முலா. ஸோ கொஸ்டினில் அவங்க டிசைல்னு கேட்டால் டிசைல் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், பர்சன்டைல்னு கேட்டால் பர்சன்டைல் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ அவங்க எதுவுமே சொல்லலைன்னா நீங்கள் எந்த ஃபார்முலா வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Subscribe my channel. See you on another video.